Hello friends, நாம் இப்போ load balancer lab sessionுக்கு வந்துட்டோம். So இந்த load balancer lab sessionல நமக்கு வந்து என்ன நல்லாம் தேவுப்படுது நமக்கு வந்து 2 virtual machine நம்ப create பண்ணியப் போரும். அதுக்கு அப்பரும் நம்ம ஒரு load balancer create பண்ணப் போரும். அதுக்கு அப்பரும் இந்த load balancerல backend poolல இந்த 2 virtual machine associate பண்ணப் போரும். அதுக்கு அப்புறம் health probe வந்து நம்ம attach பண்ணப் போறோம். சோ இப்போ first நம்ம ஒரு virtual machine வந்து நம்ம create பண்ணலாம். சோ virtual machine creation வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். சோ நம்ம previous-ஆ நிறைய தடவை பண்ணியிருக்கோம். ஒருவேளை நீங்க புதுசு அப்படினா நீங்க அதுக்கான வீடியோவை நீங்க வந்து refer பண்ணிக்கோங்க. சோ நான் ஒரு resource group create பண்றேன். சோ நான் ஒரு primary server அப்படினு ஒன்னு create பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து நம்ம HTTP போட்டும் நம்ம enable பண்ணி விட்டரலாம். இப்பு வந்து நம்ம just next நடிச்சு இப்பு இந்த machine நம்ம create பண்ணிரலாம். இந்த machine create ஆகிற அந்த meantimeல வந்து நம்ம என்ன பண்ணலானா நம்ம virtual machine 2V நம்ம create பண்ணிக்கலாம். இப்பு நம்ம இன்னொரு virtual machine create பண்ணிரலாம். இந்த virtual machine வந்து secondary server அப்படின் சொல்லிட்டு நான் name பண்ணிக்கிறேன். So அதே steps தான். So இந்த அடத்தில் வந்து availability zone tool வைச்சிக்கிறேன் நன்ன only வைக்கலாம். இருந்தால் high availability அப்படிங்கிறதுக்காக நான் இன்னொரு availability zoneல வைச்சிட்டேன். இப்பு நான் password set பண்ணிருக்கிறேன். அது கடத்தது வந்து HTTP port 80யும் enable பண்ணிருக்கிறேன். Enable பண்ணிட்டு நம்ப create பண்ணிரலாம். இப்பு create கொடுத்துட்டேன். அந்த VM வந்து create ஆகட்டும். இப்பு நம்முடைய secondary server வந்து create ஆயிற்று. இப்பு நான் virtual machineல பார்த்தன்ன primary server, secondary server அப்படின் 2 server create ஆயிற்கு. இப்பு என்ன பண்ணிரும்னா இந்த server கல்லாம் வந்து public IP assign ஆயிற்கில்லைங்களா. இந்த public IPல நான் login பண்ணி இதில வந்து நம்ப ஒரு server install பண்ணலாம். நான் சிம்புலான் ஒரு Apache server install பண்ணப் போகிறேன். ஏனா அப்பதான் நமக்கு தெரியும் எந்த server அது வந்து hit பண்ணது அப்படின் நமக்கு தெரிஞ்சிக்கிறதுக்காக. இப்ப நான் என்ன பண்ணிரும்னா நான் புட்டியில் வந்து login பண்ணிரும்னான். நான் வந்து sudo apt-get install apache2 அப்பிறு -y. அது prompting-க்கு default yes குடுக்கிறதுக்கு. அதை use பண்ணி நான் இப்போ நான் install பண்ணிட்ட Apache 2 server. இப்போ நான் அடுத்து என்ன பண்ணப் போகிறேன்னா Apache 2 server உடிய HTML file நான் வெச்சிருக்கிற folder இருக்கு நான் இப்போ full permission நான் வந்து கொடுக்கிறேன் நான். இப்போ நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணப் போகிறோம்னா நம்ம அதோடைய index page மாற்ற போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபால்ட்டாக பாருங்களேன் என்ன பேஜ் வருது. ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த Ubuntu page வருது. So இந்த page நமக்கு இருந்துச்சுனா அது primary server secondary server தெரியாதில்லைங்களா. So அனால் இந்த page இப்பு நான் change பண்ணாம் simple வந்து I am primary blue colorல set பண்ணிரேன். So இந்த index.html fileல நான் வந்து overwrite பண்ணிட்டேன். overwrite பண்ணிட்டு நான் இந்த page வந்து refresh பண்ணேன் பார்த்தீங்கன்னா I am primary வருது. இதே மரி நான் இந்த second server இருக்கும் change பண்ணி நான் I am secondary அப்படிங்கிற மரி நான் set பண்ணப் போகிறேன். இப்பு பார்த்தீங்கன்னா இந்த machineல வந்து நான் secondary அப்படி நான் set பண்ணப் போகிறேன். இப்பு வந்து இந்த secondary server உடிய IP எடுத்து நம்ப check பண்ணி பார்த்தரலாம். இது வந்து secondary வந்திர்ச்சு. இப்பு பார்த்தையின்னா நமக்கு primary server, secondary server நான் 2 server இருக்கு. இனிமேலு இந்த IP address வந்து நமக்கு தேவப்படாது. ஏனா இப்பு நம்ம load balancer create பண்ணும் போது அந்த load balancer உடிய IP வந்து இந்த primary secondaryக்கு அசையினாயிரும். இப்பு நம்ம create load balancerக்கு போயிரலாம். இப்பு create load balancerல நான் என்ன பண்ணம் போருங்க my load balancer அப்படின் நான் set பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா basic standard இருக்கு. நான் இப்பதிக்கு standard அப்படின் சொல்லி நான் வைச்சிருக்கிறேன். public IP address வந்து அதுவே create பண்ண சொல்லி இருக்கேன். address name வந்து my load balancer IP அப்படின் சொல்லிட்டேன்.
இந்த லோட் பேலன்சர் எந்த ஜோனில் இருக்கணும் 3 செட் பண்ணிவிட்டு. ஸோ ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு இப்போ கிரியேட் கொடுத்துட்டேன். இப்போ நம்முடைய லோட் பேலன்சர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லோட் பேலன்சரில் லாகின் பண்ணி நம்ம இங்கே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், பேக் என் பூல் ஹெல்த் ப்ரோப்ஸ்னு இருக்கு. ஸோ இந்த பேக் என் பூலில் வந்து நம்முடைய விஎம்ஸை அசோசியேட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்து மை பேக் என் பூல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூலுக்கு ஒரு நேம் வச்சிடுறேன். அதுக்கப்புறம் எந்த வேர்ச்சுவல் நெட்ஒர்க்லேருந்து இருக்கணும்னா இந்த வேர்ச்சுவல் நெட்ஒர்க். இப்போ நான் ஆட் கொடுக்குறேன். கொடுக்கும்போது எனக்கு இங்கே ப்ரைமரி செகண்டரி ரெண்டு வந்துருச்சு. இது ரெண்டையுமே நான் இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பேக் என் பூலில் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ நம்முடைய பேக் என் பூல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் பார்க்க முடியும் ப்ரைமரி சர்வர் அதோடைய ஸ்டேட்டஸ் என்ன, அப்புறம் செகண்டரி சர்வருடைய ஸ்டேட்டஸஸ் இது எல்லாத்தையும் உங்களால் இங்கே கவனிக்க முடியும். இப்போ நம்ம ஹெல்த் ப்ரோபில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஹெல்த் ப்ரோப் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹெல்த் ப்ரோப் எதுக்கு அப்படின்னா அந்த பர்டிகுலர் வேர்ச்சுவல் மிஷின் வந்து அவைலபிளாக இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்னா நம்ம டிசிபி ப்ரோட்டோக்காலில் போர்ட் 80 ஹிட் பண்ணு. ஸோ ஒவ்வொரு 5 மினிட் இன்டர்வல்க்கும் ஹிட் பண்ண சொல்லியிருக்கோம். ஒருவேளை அன்ஹெல்த்தின்னு 2 தடவை அது கன்சிக்யூட்டிவாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன பண்ணோம்னா இனிமேல் அந்த சர்வருக்கு ரெக்வஸ்ட்டை பாஸ் பண்ணாது. ஸோ ஒரே சர்வருக்கு மட்டும்தான் ரெக்வஸ்ட் எல்லாமே போகும். இப்போ நம்ம இதை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த லோட் பேலன்சர் நம்ம கிரியேட் பண்ணோன்னே இந்த லோட் பேலன்சருக்கு ஒரு பப்ளிக் ஐபி கிரியேட் ஆயிருக்கு 73.205 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் இந்த இதோட ரெண்டு மிஷின் நம்ம அசோசியேட் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அந்த வேர்ச்சுவல் மிஷின்ஸில் போய் பாருங்களேன். ஸோ இந்த வேர்ச்சுவல் மிஷினில் பார்த்தீங்கன்னா அதே 73.205 அசோசியேட் ஆயிருக்கு. அதே மாதிரி செகண்டரி சர்வர் பாருங்கள், செகண்டரி சர்வருக்கும் 73.205. ஏன்னா பப்ளிக் லோட் பேலன்சராக இருக்கிறதுனால ஸோ அந்த ஐபி இந்த ரெண்டு மிஷினுக்கும் அசைன் ஆயிருக்கு. ஸோ வந்து இன்டர்னலாக அது எந்த மிஷினுக்கு ரவுட் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கும். ஸோ நம்முடைய பப்ளிக் ஐபியில் நம்ம வந்து அந்த லோட் பேலன்சிங் ரூல்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ இதில் போயிட்டு ஆடு என்ன பண்ணுறேன்னா மை லோட் பேலன்சிங் ரூல் அப்படின்னு நான் செட் பண்ணிட்டேன். செட் பண்ணதுக்கப்புறம் இதுதான் ஃப்ரண்ட்எண்டு. ஸோ என்ன போர்ட்டு, பேக்கெண்ட் போர்ட்டு, என்ன பூல் யூஸ் பண்ண போகிறோம், என்ன ஹெல்த் ப்ரூப் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் இருக்குது. ஸோ இதை நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து லோட் பேலன்சிங் ரூல்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஐபியை நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஆக்சஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஐஎம் செகண்ட்ரி அப்படின்னு சொல்லி இது செகண்ட்ரி மிஷினை ஹிட் பண்ணுது. ஸோ இப்போ வந்து அடுத்த தடவை நான் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது ப்ரைமரி அப்படின்னு வருது இல்லைங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அல்காரத்தை பேஸ் பண்ணி ப்ரைமரிக்கு போகணுமா செகண்டரிக்கு போகணுமாங்கிறத டிசைட் பண்ணுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ரைமரி சர்வரை ஸ்டாப் பண்ணுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா அது எப்போதுமே செகண்டரிக்கு தான் போகணும். ஏன்னா இந்த ப்ரைமரி சர்வர் ஸ்டாப் ஆன உடனே என்ன ஆகும்னா ஹெல்த் ப்ரோப் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அது வந்து ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் ப்ரோப்பில் ஸோ இந்த பேக் அண்ட் பூல்ஸில் வந்து இது ரெண்டும் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இப்போ நான் ப்ரைமரியை ஸ்டாப் பண்ணிட்டேன்னா ஸோ இந்த ப்ரைமரி வந்து ஸ்டாப் ஸ்டேஜு, செகண்டரி வந்து ஆல்வேஸ் அது வந்து ரன்னிங் இருக்கிறனால இந்த ரெக்வஸ்ட் எதுவுமே ப்ரைமரிக்கு போகக்கூடாது, எல்லாமே செகண்டரிக்கு மட்டுமே போகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய வர்ச்சுவல் மிஷினில் போயிட்டு ஸோ இந்த ப்ரைமரி சர்வரை நான் ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைமரி சர்வர் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்முடைய லோட் பேலன்சரில் போய் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைமரி சர்வர் வந்து ஸ்டாப்ட் அப்படின்னு சொல்லி அதை ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஹெல்த் ப்ரோப் வந்து அதை ஹிட் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு தெரிஞ்சிடும், ஓகே ஸோ இந்த லோட் பேலன்சிங் ரூல் படி இந்த பர்டிகுலர் ப்ரைமரி சர்வர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னு. ஸோ அதனால் என்ன ஆகும், இப்போ இந்த 205 போயிட்டு இதை ரெஃப்ரெஷ் பண்ணும்போது இனிமேல் எல்லாமே செகண்ட்ரின்னு தான் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி சர்வரை வந்து அது டவுன்னு கண்டுபிடிச்சிச்சு. ஸோ இதுதான் வந்து அந்த லோட் பேலன்சர் கான்செப்ட். ஸோ இந்த லோட் பேலன்சர் கான்செப்ட் முக்கியமாக நம்ம 3 பாயிண்ட் மனசில் வச்சுக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேக் இன் பூல். ஸோ பேக் இன் பூலில் தான் நம்ம எல்லா இந்த விஎம்சி அசோசியேட் பண்ணி குரூப் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்தது வந்து ஹெல்த் ப்ரோப். ஸோ ஹெல்த் ப்ரோப் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹெல்த் ப்ரோப்பில் வந்து நம்ம அந்த பர்டிகுலர் மிஷின் அலைவா ஆக்டிவா அல்லது அந்த மிஷின் டவுன் ஆயிடுச்சா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த ஹெல்த் ப்ரோப்பு.
மூணாவதாக வந்து அந்த லோட் பேலன்சிங் ரூல். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தையும் நம்ம அசோசியேட் பண்ணுறோம், அதுதான் இந்த லோட் பேலன்சிங் ரூல். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து லோட் பேலன்சருக்கான லேப் செஷன்.